மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவியை மிரட்டிய பெண் ஆடை வடிவமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவி அம்ருதாவுக்கு கடந்த 2021 அனிஷ்கா என்ற ஆடை வடிவமைப்பாளர் அறிமுகமாகியுள்ளார். தான் வடிவமைத்த ஆடைகள் நகைகளை பொது நிகழ்ச்சிகளில் அணிந்தால் தனக்கு விளம்பரம் கிடைக்கும் என அவர் அம்ருதாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பின்னர் சூதாட்டக்காரரான தனது தந்தையை வழக்கு ஒன்றிலிருந்து காப்பாற்றினால் 1 கோடி ரூபாய் லஞ்சம் தருவதாக அனிஷ்கா அம்ருதாவிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அம்ருதா பட்னாவிஸ் அனிஷ்காவின் செல்போன் எண்ணை பிளாக் செய்துவிட்டு அவருடனான தொடர்பை துண்டித்தார். அதன் பிறகு அனிஷ்காவும் அவரது தந்தையும் வேறு செல்போன் எண்ணில் இருந்து அம்ருதா பட்னாவிஸை மறைமுகமாக மிரட்டும் வகையில் வீடியோ ஆடியோ பதிவுகளை அனுப்பியுள்ளனர். இதையடுத்து அம்ருதா பட்னாவிஸ் மும்பை மலபார் ஹில் போலீசாரிடம் இதுகுறித்து புகார் அளித்தார். இப்புகார் தொடர்பாக அனிஷ்கா மற்றும் அவரது தந்தை மீது சதித்திட்டம், ஊழல் தடுப்பு, மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர்.